ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தி சாசரோட புரலாக்டு தி கேண்டர்பரி டேல்ஸில் இருக்கிற தி பிரியரல் ஸ்டேல் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி. சாசர் வந்து ஆக்சுவலாக 24 ஸ்டோரி எழுதியிருப்பார். ஆக்சுவலாக அவர் 120 ஸ்டோரி எழுதுறதுக்கு பிளான் வச்சுருப்பாரு, ஆனால் ஒன்லி 24 தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்டோரியாகவே இருக்கும். பிரியரஸ் அப்படிங்கிறவங்க ஒரு நன் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு பர்சன். இந்த ஸ்டோரியில இருக்கிற பிரியரஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரம் எக்லாண்டைன். பொதுவா சாசர் வந்து நிறைய கேரக்டர்ஸுக்கு நேம் கொடுத்துருக்க மாட்டாரு, ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு தான் நேம் கொடுத்துருப்பாரு. அதுல வந்து பிரியரஸும் ஒரு கேரக்டர். பிரியரஸோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மரம் எக்லாண்டைன். பிரியரஸ் வந்து பிரியரஸோட டேல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் அமைதியான பர்சன். இவங்க கையில வந்து ஒரு ரோஜரி ப்ரூச் வச்சிருப்பாங்க. ப்ரூச்னா ஐ மீன் ஒரு என்ன சொல்ல, கையில போடுறதுக்கு ஒரு அணிகலன் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து அதுல வந்து என்ன எழுதியிருக்கும் பாத்தீங்கன்னா ஆமர் வின்சென்ட் ஒம்னியா அப்படின்னு எழுதியிருக்கும். அதோட மீனிங் என்னன்னா லவ் கான்ஸ்குவஸ்ட் ஆல், அன்புதான் எல்லாருக்கும் இது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இந்த பிரியரஸ் ஸ்டைலுக்கு முன்னாடி என்ன டைல் வரும்னு பாத்தீங்கன்னா சிட்மேன் ஸ்டைல் வரும். அதுக்கு பின்னாடி பிரியரஸ் ஸ்டைலுக்கு அதுக்கப்புறம் சாசரோட டேல் ஆஃப் சர் தோப்பஸ் அப்படிங்கிற டேல் வரும். பிரியரோட டேல் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி இருந்துச்சு. எல்லா ஸ்டோரி மாதிரியும் பிரியரஸோட டேல் ஸ்டோரி டேலும் ஒரு இன்வெகேஷனோட ஆரம்பிக்கும். அதாவது ப்ரொலாக்ல பிரியரஸ் டேலுக்கு ஒரு இது ஒரு முன்னுரை மாதிரி இருக்கும். ஓகேவா, இது என்னன்னா வெர்ஜின் மேரியை பத்தி பிரியரஸ் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. வெர்ஜின் மேரியோட குணநலன்கள் அப்புறம் வெர்ஜின் மேரியை வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. வெர்ஜின் மேரியை வந்து தி ஒயிட்டஸ்ட் லில்லி ஃபிளார் அப்படின்னு இவங்க கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பிரியரஸ் வந்து இந்த ஸ்டோரியை அப்புறம் நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா இந்த ஸ்டோரியில மூணு கேரக்டர்ஸ் இருக்கு மெயினாக. ஒன்று வந்து ஒரு விடோ, அதுக்கப்புறம் அந்த விடோவோட சன்னு, அதுக்கப்புறம் சில ஜீவிஸ் பீப்புள். ஏசியாவில் ஒரு கிறிஸ்டியன் டவுன் இருக்கு, ஒரு பெரிய கிறிஸ்டியன் டவுன். அந்த டவுன்ல தி 1/4 ஆஃப் ஏரியாஸ்ல ஜீவிஸ் பீப்புள் இருக்கிறாங்க. ஜீவிஸ்னா யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது அந்த இடத்துல என்ன எப்படின்னா அந்த யூதர்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி போனாதான் கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போக முடியும். அதனால எல்லா கிறிஸ்டியன் பீப்புள்ஸுமே அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்காக, சின்ன பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அந்த ஸ்ட்ரீட்டை தாண்டி தான் போவாங்க. அப்போ ஒரு நாள் அந்த வழியா நம்ம ஸ்டோரியில இருக்கிற விடோவோட சன் அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி போறாரு. அப்போ இந்த கிறிஸ்டியன் சில்ட்ரன்ஸ் சில பேர் படிக்கிற ஓ ஆல்மா ரெடெம்ப்டரிஸ் அப்படிங்கிற ஒரு சாங்க அந்த சின்ன பையன் கேக்குறான். அந்த சாங்க கேட்டதுல இருந்து அந்த அவனுக்கு அந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்த சாங் எப்படியாவது நாம வந்து கத்துக்கிடணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே ஓ ஆல்மா ரெடெம்ப்டரிஸ் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வார்த்தை, லாட்டின் சாங். அந்த சாங்கோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓ ரெடெம்ப்டிவ் சோல் அப்படின்னு அர்த்தம். ஓ மீட்பர்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, தமிழ்ல மீட்பர் ஆத்மாவே அப்படின்னு சொல்றதுதான் அந்த சாங். வெர்ஜின் மேரியை நம்ம கிறிஸ்மஸ் டேல ரொம்பவும் பிரைஸ் பண்ணுவோம், அதாவது ப்ரே பண்ணுவோம். ஆனா ஜீவிஸ் மக்கள் வந்து அதுக்கு எதிரானவங்க, யூதர்கள் வந்து கிறிஸ்டியனிட்டிக்கு எதிராக இருந்திருக்கிறதுனால அந்த பையன் டெய்லி ஓ ஆல்மா ரெடெம்ப்டிவ் அந்த சாங்கை பாடிக்கிட்டே அந்த ஸ்ட்ரீட் வழியா போகும்போது சில ஜீவிஸ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு எதிரானது, இது வந்து நம்மளுக்கு எதிரானது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால அவங்க வந்து அந்த பையனை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பையனை கொலை பண்ணு நினைக்கிறதுனால அந்த பையன் ஒரு நாள் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அதே அவங்க நினைச்ச மாதிரி அந்த பையனும் அங்க வாரான். அந்த பையனும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே வரான், ஓ ஆல்மா ரெடெம்ப்டரிஸ் அப்படிங்கிற பாட்டு பாடிக்கிட்டே வரான். அந்த பாட்டு பாடிட்டு இருக்க வரும்போது அந்த பையனோட கழுத்தை வெட்டிடுறாங்க, த்ரோட்டை ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. ஸ்பிளிட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இது இருக்கு, அதுல வந்து போட்டுடுறாங்க. ஆனாலும் அந்த டைம்ல ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல, அந்த ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரலனா அவங்க அம்மா வந்து தேடி வராங்க, அந்த விடோ வந்து தேடி வராங்க. தேடி வரும்போது அவங்களோட பையன் வந்து எங்கேயுமே காணல. கடைசியில அவங்களோட
பையனோட வாய்ஸ் மட்டும் ஒரு ட்ரைனேஜ் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. தன்னோட பையன் வந்து தலை மட்டும் தனியா கிடக்குறது, உடல் தனியா கிடக்குறது, ஆனாலும் அந்த பையனோட மவுத்துல இருந்து ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த வாய்ஸ் அதாவது அது வந்து வாய்ஸ் இல்ல, அது வந்து ஒரு சாங். சாங் வந்து நம்ம அந்த பையனோட பாடின பாட்டு தான், ஓ ஆல்மா இடம் ட்ரீஸ் அப்படிங்கிற பாட்டு தான். அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் பாட்டு பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாருமே சர்ச்சுக்கு எடுத்துட்டு போய் அந்த பையனை பரியல் பண்ண பாக்குறாங்க. அதாவது இறுதி சடங்கு பண்றாங்க. இறுதி சடங்கு பண்ணும்போது அப்பவுமே அந்த பையன் வந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் அந்த பாட்டு பாடுறது அந்த பையனால நிறுத்தவே முடியல. கடைசியில அவனை வந்து புதைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வச்சு ஒருத்தர் கேக்குறாரு, உன்னால ஏன் இந்த பாட்டை பாடுறத நிறுத்த முடியல, நீ ஏன் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்க எப்பவுமே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் வந்து வெர்ஜின் மேரியை பார்த்தேன். வெர்ஜின் மேரி வந்து என்னோட நாக்குல ஒரு கிரெயின் வச்சாங்க. அந்த கிரெயினோட சக்தியால நான் வந்து எப்போதுமே இந்த பாட்டை வந்து பாடிட்டே இருப்பேன். அந்த கிரெயின் என் நாக்குல இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த பாட்டை பாடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இந்த கிரெயினை எடுத்தாதான் நீங்க வந்து நான் பாடுறது நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்றான். அந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த கிரெயினை வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் பாடுறத நிப்பாட்டிடுறான். இதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே அங்க இருக்கிற கிங்குக்கு தெரியுது. கிங்குக்கு தெரிஞ்சதுனால அந்த ஜீவிஸ் பீப்புள் அந்த பையனை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த அவங்களை எல்லாரையுமே கிங் வந்து எக்ஸிக்யூட் மர்டர் பண்ண சொல்லிடுறாங்க. அவங்க மத்த எல்லாருமே மர்டர் பண்ணி வச்சு ஸ்டோரி இதோட முடியுது. இந்த ஸ்டோரியில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தட் இஃப் யூ ஆல்வேஸ் ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் லார்ட் அண்ட் Your Lord Savior will watch over you. Okay? நம்மளோட கடவுள் மேல நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கடவுள் நம்மளை வந்து விடாம காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, பிரேயர்ஸோட டேல், ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு முன்னால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார் ஷிப்மேன்ஸ் டேல் இருக்கும், இதுக்கு பின்னாடி சாசரோட டேல் ஆஃப் சார் தோப்பஸ் இருக்கும். Thank you for watching and description la konjam details kuduthiruken marakama check panni parunga. Okay, bye bye.